புதுச்சேரியில் கடந்த 6 நாட்களாக போக்குவரத்து ஊழியர்கள் நடத்தி வந்த போராட்டம் தற்போது வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தன்ராஜனம் கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ், என்ன காரணத்திற்காக தற்போது இந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக ராஜா. அதாவது புதுச்சேரி அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை டைமிங் பிரச்சனை காரணமாக தனியார் பேருந்து ஊழியர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் புதுச்சேரி அரசு சார்பில் எடுக்கவில்லை என கோரி கடந்த 6 நாட்களாக புதுச்சேரி அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தொடர்ந்து 7வது நாளாகவும் இவர்களுடைய போராட்டம் இன்று தொடர்ந்தது. நேற்றைய தினம் வந்து இந்த ஊழியர்களுடன் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையில் எந்தவித உடன்பாடும் ஏற்படாததால் தொடர்ந்து 7வது நாளாக இன்று காலை முதல் மீண்டும் வேலைநிறுத்த போராட்டம் தொடர்ந்தது. மேலும் அந்த நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொண்டதற்கு வெளியூர் செல்லக்கூடிய பேருந்துகளை மட்டும் ஒரு சில ஊழியர்கள் இயக்கினர். மற்றபடி புதுச்சேரியில் கிராம பகுதிகளுக்கும் புதுச்சேரியில் நகரப்பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் வந்து இயக்கப்படாமல் பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தற்போது சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் இந்த அரசு போக்குவரத்து ஊழியர்களின் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் பேச்சுவார்த்தை நடந்தன. இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதைத் தொடர்ந்து இவர்களுடைய போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் போது ஊழியர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்ததாக தெரிய அரசு சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தற்போது ஊழியர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பணிமனையில் உள்ள பேருந்துகள் மாலை முதல் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.